மொத்தமும் மாறிய ஸ்டாலின் யார் காரணம்? அதிரடி விவரங்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மாறுறதுக்கு மொத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க, அதாவது நம்முடைய அண்ணாமலை தான் சொல்லலாம். அதாவது ஸ்டாலின் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா மோடி கிட்ட ரொம்ப நெருக்கமா நட்பு பாராட்டினாரு. அவர் வந்து பகையை மறந்த மாதிரி இருக்குது, உறவை இப்ப உறவு தேடுற மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா ஒருத்தட்ட வந்து பகைச்சுக்கிட்டு கடைசி வாங்கிக்கிட்டு உறவு வேணும் அவங்க வேணும் பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தர் வரும்பொழுது அவங்ககிட்ட எப்படி பழகுவாங்களோ அதே போலதான் ஸ்டாலினுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இருந்ததா தொலைதொலைவாசிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுல ஒரு நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த முறை ஸ்டாலின் வரும்பொழுது மோடி அருகில இருக்கிறதுக்கே அவர் கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணாரு, தள்ளி தள்ளி போனது. அப்புறம் மோடி கிட்டத்துல வாங்கினு மோடி எழுத்து கொண்டு நிக்க வச்சது. அது மட்டும் இல்லாம யாரோ எழுதி கொடுத்த அந்த கதை திரைக்கதை வசனத்தை மேடையில பேசி மோடி அவமதிச்சது, இதெல்லாம் பாத்துருப்பீங்க போன தடவை மோடிஜி வரும்பொழுது. ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தடவை பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் இருந்தாரு, ஒன்றிய பிரதமர் சொல்றது கூட பயம் வந்துருச்சு. மொத்தமும் சேஞ்சா இருக்குது. காரணம் யாரா இருக்க முடியும்? வேற யாரும் இல்லைங்க, அண்ணாமலைதான் காரணம். சிண்டே புறக்கூடாதுன்னு சொன்னாரு, அதுல இருந்து இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா திமுகவுல இருந்து அமைச்சர் பதவி கிடைக்காத நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்நாளில நம்மளும் ஒரு தடவை அமைச்சராக இருந்திருந்தோம் தமிழ்நாட்டுல, அடுத்த தடவை நமக்கு சீட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க இந்த எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறதுக்கு. எல்லாம் லஞ்சம் தான் வைங்களா, இந்த போட்ட முதல் எடுக்க முடியாத அதிருப்தி. இவரோட ஓவர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு ஸ்டாலின். ஏற்கனவே இவரு தேவைக்கு அடிச்சு வச்சுக்கிட்டாரு, நம்மள பண்ண விட மாட்டேங்கிறாரு என்ன இருக்கும். ஆதரவு ஏற்கனவே சொன்னார், இவரு தேவைக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு 2 லட்சம் கோடி, அவர் எப்படி ஊழல் பண்ண சொல்லுவாரு இவங்களை? அப்படிதான் அந்த மாதிரி விரக்தி நிறைய பேர் இருக்கும். நிறைய பேர் போட்டோ முதல் எடுக்க மல்லிகள் நிறைய மல்லிகள் இருப்பாங்க. போட்டோ முதல்னா ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முதலீடு போடுவாங்க, அதை வந்து இவங்க என்ன எடுத்திருக்கோம். அதே போல அந்த எம்எல்ஏ தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன போட்டோ முதல் எடுத்துக்க மாட்டாங்க, ஓட்டு கொடுத்து அஞ்சம் இது வந்து கொள்ளையை கூட என்ன அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த செலவு பண்ண காசுக்கு எப்படா எடுக்க முடியும் அப்படிங்கிற வைத்திய செலவுட நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் சிண்டேவா மாறி திமுக ஆட்சிக்கு எதிராக மாறுவாங்க. இதான் அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு. அதனால ஸ்டாலின் சேஞ்சுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்முடைய மலை அண்ணாமலை இவர் தான் காரணம். நன்றி.